வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இது ஸ்ரீ பாலஜெகநாதன் கந்தசாமி. டிஎன் டெட் ஸ்டூடெண்ட்டுக்கான டெய்லி 80 கேள்விகளை இன்றைக்கி கேள்விகள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். தமிழில் முதல்ல 10 கேள்விகள். இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா 24/2/2021. ஓகே, முதல் கேள்வி பாருங்கள். கல்யாண்ஜி எந்த பெயரில் கதை மற்றும் இலக்கியத்தில் பங்களிப்பு செய்து வருகிறார்? ஆன்சர் மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. டி ஆன்சர் வண்ணதாசன். ரெண்டாவது கேள்வி, ஒரு சிறு இசை என்ற சிறுகதை தொகுப்பிற்காக கல்யாண்ஜிக்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி பரிசு வழங்கப்பட்டது? சி ஆன்சர் 2016. மூணாவது கேள்வி, இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் என்னும் ஹைக்கு கவிதை யாரால் இயற்றப்பட்டது? பி ஆன்சர் அமுதோன். நாலாவது கேள்வி, போனது என்பதன் இலக்கண குறிப்பு யாது? ஏ ஆன்சர் ஒன்றன்பால் வினைமுற்று. அஞ்சாவது கேள்வி, ஔடதம் என்பதன் பொருள் யாது? டி ஆன்சர் மருந்து. ஆறாவது கேள்வி, இன்குலாப்பின் இயற்பெயர் யாது? இயற்பெயர் ஏ ஆன்சர் சாகுல் அமீது. ஏழாவது கேள்வி, தம்மை ஒத்த அலை நிலத்தில் சிந்திப்பவர் என்று யாரால் நெல்லை சு முத்து அவர்கள் பாராட்டப்பட்டார்? ஏ ஆன்சர் அப்துல் கலாம். எட்டாவது கேள்வி, அறிவியல் ஆத்திச்சூடி என்னும் பாடலை இயற்றியவர் யார்? பி ஆன்சர் நெல்லை சு முத்து. ஒன்பதாவது கேள்வி, சரிந்து என்பதன் இலக்கண குறிப்பு யாது? ஏ ஆன்சர் வினயச்சம். பத்தாவது கேள்வி, விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் பணியாற்றியுள்ள கவிஞர் யார்? பி ஆன்சர் நெல்லை சு முத்து. உயிரியல் இருந்து ஒரு 10 கேள்வி. முதல் கேள்வி பாருங்கள், மெண்டலின் தனது சோதனைகளுக்கு எத்தனை வகைக்கு உட்பட்ட 10,000 தாவரங்களை தனது சோதனைகளுக்கு உட்படுத்தினார்? சி ஆன்சர் 34. ரெண்டாவது கேள்வி, மலர்கள் அனைத்தும் டேஸ் தன்மை கொண்டவை? பி ஆன்சர் இருபால். மூணாவது கேள்வி, மரபியலின் குரோமோசோம்களின் பங்கு பற்றிய கண்டுபிடிப்பிற்காக 1993 ஆண்டு நோபல் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது? ஏ ஆன்சர் டிஹெச் மோர்கன். நாலாவது கேள்வி, டேஸ் என்பவர் குரோமோசோம் என்ற சொல்லை முதன்முதல் உருவாக்கினார்? பி ஆன்சர் வால்டேயர். நாலாவது கேள்வி, ஒவ்வொரு ஜீனும் குரோமோசோமில் ஒரு குறிப்பிட்ட அமைவிடத்தில் அமைந்துள்ளன, அந்த அமைவிடம் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது? டி ஆன்சர் லோகஸ். ஆறாவது கேள்வி, குரோமோசோமின் இறுதி பகுதி டேஸ் என அழைக்கப்படுகிறது? ஏ ஆன்சர் டீலோமியர். ஏழாவது கேள்வி, எந்த ஆண்டு ஹியூகோ டி விரிஸ் சொடுதி மாற்றம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தினார்? பி ஆன்சர் 1901. எட்டாவது கேள்வி பாருங்கள், டவுன் நோய் குறிப்பாடு அறிகுறி யாரால் 1866 ஆண்டு அடையாளம் காணப்பட்டது? டி ஆன்சர் லாங்டன் டவுன். இது ஒன்பதாவது கேள்வி பாருங்கள், எந்த ஆண்டு நியூக்ளிக் அமிலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது? பி ஆன்சர் 1871. பத்தாவது கேள்வி, சில குரோமோசோம்களின் ஒரு முனையில் காணப்படும் நீண்ட குமிழ் போன்ற இணை உறுப்பு டேஸ் என அழைக்கப்படுகிறது? டி ஆன்சர் சாட்டிலைட். இயற்பியிலிருந்து ஒரு 10 கேள்வி. முதல் கேள்வி பாருங்கள், புல்லட் ரயில்களை தண்டவாளத்திலிருந்து உயர்த்த பயன்படுத்துவது எது? பி ஆன்சர் மீக்கடத்தைகள். ரெண்டாவது கேள்வி, அனைத்து மின் விசைகளுக்கும் எதிராக ஓரளவு மின்னூட்டம் நேர்மின்னூட்டம் ஓரளவு நேர்மின்னூட்டம் ஒன்றை ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்கு கொண்டு வர செய்யப்படும் வேலை டேஸ் எனப்படும்? ஏ ஆன்சர் மின்னழுத்தம். மூணாவது கேள்வி, மின்னழுத்த வேறுபாட்டின் எஸ்ஐ அழகையாது? சி ஆன்சர் வோல்ட். நாலாவது கேள்வி, இரு புள்ளிகளுக்கு இடையேயான மின்னழுத்த வேறுபாட்டை டேஸ் கொண்டு அளவிடலாம்? ஏ ஆன்சர் வோல்ட் மீட்டர்.
அஞ்சாவது கேள்வி, மின் அழுத்தத்திற்கும் மின் ஓட்டத்திற்கும் இடையே உள்ள மதிப்பு அதிகம் எனில் மின் தடையின் மதிப்பு டேஸ் ஆகும். பி ஆன்சர் அதிகம். ஆறாவது கேள்வி, மின்னியக்கு விசையின் குறியீடு யாது? சி ஆன்சர் சிக்மான்னு சொல்லக்கூடிய இடி. ஏழாவது கேள்வி, இரும்பின் மின்தடையின் யாது? டேஸ் ஆகும். டி ஆன்சர் பத்து இன்ட்டு பத்தின் அடுக்கு மைனஸ் எட்டு. எட்டாவது கேள்வி, மின்கடத்து திறனின் அழகு டேஸ் ஆகும். பி ஆன்சர் எஸ் பை எம். ஒன்பதாவது கேள்வி, காப்பான்கள் மின்சாரத்தை டேஸ் ஏன்சர் கடத்தாது. பத்தாவது கேள்வி, மிக உயர்ந்த மின்தடை எண் கொண்ட கடத்தி டேஸ். சீன்சர் நிக்ரோ. அடுத்து வேதியிலிருந்து ஒரு பத்து கேள்வி. முதல் கேள்வி பாருங்கள், கனமான பொருள்களில் மற்றும் தானியங்கியில் கலந்துள்ள லேசான பொருள்களை நீக்கும் முறை டேஸ் ஆகும். ஏன்சர் தூற்றல். ரெண்டாவது கேள்வி, படிய வைத்து வண்டலை பாதிக்காத வண்ணம் தெளிந்த நீரை வெளியேற்றுதல் என்பது டேஸ் முறை ஆகும். பி ஆன்சர் தெளிய வைத்து இருத்தல். மூணாவது கேள்வி, பருப்பொருளின் அடிப்படை அழகு யாது? டேஸ். சி ஆன்சர் அணு. நாலாவது கேள்வி, மூன்று ஆக்சிஜன் அணுக்களின் வேதிப்பிணைப்பால் டேஸ் உருவாக்கப்படுகிறது. டி ஆன்சர் ஓசோன். அஞ்சாவது கேள்வி, டேஸ் சேர்மத்தில் உள்ள தனிமங்களின் அணுக்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது. பி ஆன்சர் வேதியியல் வாய்ப்பாடு. ஆறாவது கேள்வி, தனிமம் என்ற வார்த்தையை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார்? சி ஆன்சர் பாயில். ஏழாவது கேள்வி, இயற்கையாக கிடைக்கும் தனிமங்களின் எண்ணிக்கை எத்தனை? ஏ ஆன்சர் 94. எட்டாவது கேள்வி, தனிமங்களை அவற்றின் வேதியியல் பண்புகளின் அடிப்படையில் டேஸ் வகைகளாக வகைப்படுத்தலாம். டி ஆன்சர் 3. ஒன்பதாவது கேள்வி, அறை வெப்பநிலையில் திண்ம நிலையில் காணப்படாத உலோகம் யாது? பி ஆன்சர் பாதரசம். பத்தாவது கேள்வி, கார்பனின் புற வேற்றுமை வடிவம் டேஸ் ஆகும். ஏ ஆன்சர் கிராஃபைட். வரலாறுலேருந்து ஒரு பத்து கேள்வி. முதல் கேள்வி பாருங்கள், ராமபாலர் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்? பி ஆன்சர் 53. ரெண்டாவது கேள்வி, மதனபாலர் எப்போது ஆட்சி புரிந்தார்? ஏ ஆன்சர் 1130 1150 வரை. மூணாவது கேள்வி, தர்மபாலருக்கு ஆன்மீக குருவாக விளங்கியவர் யார்? டி ஆன்சர் ஹரிபுத்ரா. நாலாவது கேள்வி, வடானபுரியில் பௌத்த மடாலயத்தை நிறுவியவர் யார்? சி ஆன்சர் கோபாலர். அஞ்சாவது கேள்வி, ராமசரிதம் என்ற நூலை எழுதியவர் யார்? பி ஆன்சர் சந்தியாகர் நந்தி. ஆறாவது கேள்வி, ராஜபுத்திர அரசவம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? ஏ ஆன்சர் சிம்மராஜ். ஏழாவது கேள்வி, முதலாம் தரையின் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? சி ஆன்சர் 1191. எட்டாவது கேள்வி, ராஜஸ்தானி பாணியிலான ஓவியங்கள் காணப்படும் இடங்கள் எவை? சீன்ஸ் இரண்டு மாதம், ஜோத்பூர் மற்றும் மேவார். ஒன்பதாவது கேள்வி, கஜரோகா வளாகத்தில் எத்தனை கோவில்கள் உள்ளன? பீன்ஸ் 30 கோவில்கள். பத்தாவது கேள்வி, காந்தரியா கோவில் எங்கு அமைந்துள்ளது? சீன்ஸ் மத்திய பிரதேசம்.
அரசியலமைப்பில் இருந்து ஒரு பத்து கேள்வி. முதல் கேள்வி பாருங்கள், அரசியலமைப்பில் உறுப்பு டேஸ் குடியரசுத் தலைவர் பொதுநலனுக்காக மாநிலங்களுக்கிடையேயான குழுவை உருவாக்கலாம் என்று கூறுகிறது. ஏன் சார்? 263. ரெண்டாவது கேள்வி, மாநிலங்களுக்கிடையேயான குழுவின் தலைவராக இருப்பவர் யார்? பிஎன் சார், பிரதமர். மூணாவது கேள்வி, மண்டல குழுக்கள் மாநிலங்கள் சீரமைப்பு குழு டேஸ் சட்டத்தின் மூலம் தோற்றுவிக்கப்பட்டன. சிஎன் சார், 1956. நாலாவது கேள்வி, மண்டல குழுக்களின் நோக்கம் கூட்டுறவு கூட்டாட்சி வழக்கத்தை வளர்ப்பது என்று கூறியவர் யார்? பிஎன் சார், நேரு. அஞ்சாவது கேள்வி, எந்த ஆண்டு வடகிழக்கு மாநிலங்களுக்காக சிறப்பு மண்டல குழு உருவாக்கப்பட்டது? டிஎன் சார், 1971. ஆறாவது கேள்வி, எல்லா மண்டல குழுக்களின் பொது தலைவராக இருப்பவர் யார்? பிஎன் சார், மத்திய உள்துறை அமைச்சர். ஏழாவது கேள்வி, நதி ஆணையங்கள் சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? ஏன் சார், 1956. எட்டாவது கேள்வி, மாநிலங்களுக்கிடையேயான நதிநீர் சிக்கல் சட்டம் 1956 அரசியலமைப்பு உறுப்பு டேஸின் படி உருவாக்கப்பட்டது. சிஎன் சார், 262. ஒன்பதாவது கேள்வி, நிதி ஆயோக் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? பிஎன் சார், 2015. பத்தாவது கேள்வி, அரசியலமைப்பு உறுப்பு டேஸ் வழியாக இந்திய பணிகள் உருவாக்கப்படுகின்றன. டிஎன்சர், 312. பொருளியிலிருந்து ஒரு பத்து கேள்வி. முதல் கேள்வி பாருங்க, ரூபாய் என்ற சொல் டேஸ் மொழியிலிருந்து பெறப்பட்டது. சிஎன்சர், சமஸ்கிருதம். ரெண்டாவது கேள்வி, சமீபத்திய நெகிழி பணம் எது? சிஎன்சர், 2. அதாவது கடன் அட்டைகள், பற்று அட்டைகள். மூணாவது கேள்வி, ஊழல் தடுப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? ஏன் சார், 1988. நாலாவது கேள்வி, பினாமி பரிவர்த்தனை தடுப்பு சட்டம் எந்த ஆண்டு திருத்தப்பட்டது? டிஎன் சார், 2016. அஞ்சாவது கேள்வி, எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் என்று கூறியவர் யார்? பிஎன் சார், வாக்கர். ஆறாவது கேள்வி, ரியல் எஸ்டேட் சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? சிஎன் சார், 2016. ஏழாவது கேள்வி, பணத்தின் மதிப்பு எத்தனை வகைப்படும்? ஏன் சார், 2. எட்டாவது கேள்வி, கால வைப்பு என அழைக்கப்படுவது எது? சிஎன்ஸ், நிரந்தர வைப்பு. ஒன்பதாவது கேள்வி, ரூபியா என்பதன் பொருள் யாது? ஆன்சர், பிஎன்சர், வெள்ளி நாணயம். பத்தாவது கேள்வி, ஆங்கில தங்க நாணயங்கள் டேஸ் என்று அழைக்கப்பட்டன. ஏன்சர், கரோலினா. புவியிலிருந்து ஒரு பத்து கேள்வி. முதல் கேள்வி பாருங்க, கண்டப்பகுதி முழுவதும் ஒரே நாடாக கருதப்படும் கண்டம் எது? பிஎன் சார், ஆஸ்திரேலியா. ரெண்டாவது கேள்வி, ஆஸ்திரேலியா கண்டம் எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது? ஏன் சார், 1770. மூணாவது கேள்வி, ஆஸ்திரேலியாவின் தலைநகரம் எது? சிஎன் சார், கான்பெரா. நாலாவது கேள்வி, ஆஸ்திரேலியா கண்டம் எத்தனை தீவுகளை கொண்டது? டிஎன் சார், 8222. அஞ்சாவது கேள்வி, பெரிய விக்டோரியா பாலைவனம் எங்கு அமைந்துள்ளது? ஏன் சார், மேற்கு மற்றும் தெற்கு ஆஸ்திரேலியா. ஆறாவது கேள்வி, முர்ரே டு டார்லிங் ஆற்று தொகுப்பு மத்திய தாழ்நிலங்களின் டேஸ் பகுதியில் அமைந்துள்ளது. பிஎன் சார், தென்கிழக்கு. ஏழாவது கேள்வி, ஐரி ஏரி எந்த பகுதியில் அமைந்துள்ளது?
டிஎன்சி இரண்டும் சாரி மத்திய தாழ்நிலங்கள். எட்டாவது கேள்வி, பெரும் பிரிப்பு மலைத்தொடர் எங்கு அமைந்துள்ளது? ஏன் சார் கிழக்கு உயர்நிலங்கள். ஒன்பதாவது கேள்வி, கோசியஸ்கோ மலை சிகரம் எத்தனை மீட்டர் உயரம் கொண்டது? பிஎன் சார் 2230 மீட்டர். அண்ட் லாஸ்ட் கொஸ்டின், பவளத்திட்டு தொடர் எத்தனை கிலோமீட்டர் நீளம் கொண்டது? பிஎன் சார் 2300. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.